அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் ரொம்ப நாளாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருந்த ஒரு கேள்விக்கான பதில் தான். பல்லி நம்ம வீட்டில் எந்த இடத்திலிருந்து சத்தமிட்டால் நமக்கு அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும், எந்த இடங்களில் பல்லி சத்தமிட்டால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையுமே பல்லி சத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக கேட்கணுங்க. ஏன்னா கடவுள் நம்மிடம் வந்து சில விஷயங்களை சொல்வதற்கு அவர் நேராக வர முடியாது, மறைமுகமாக காகம் பல்லி போன்ற உயிரினங்கள் மூலமாக தான் அவர் நமக்கு சில அறிகுறிகளை காட்ட முடியும். காகம் இந்த பக்கத்திலிருந்து சத்தம் போட்டால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பல்லி, அது எத்தனை தடவை அது சத்தம் போடுது, நம்ம மேலே விழுந்தா என்ன பலன், நம்ம வீட்டில் எந்த இடத்திலிருந்து சத்தம் போட்டால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி அர்த்தங்கள் இருக்கின்றது. இது எல்லாமே பழங்காலத்தில் கௌலி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு தனி படிப்பாகவே இருந்தது. காலப்போக்கில் அது மறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து சுத்தமாக நம்ம அந்த பல்லி சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்லாம் நம்ம வந்து அதை பற்றி நம்ம அக்கறை காட்டுறதே கிடையாது. ஆனால் அந்த பல்லி சத்தம் நமக்கு சொல்லுகின்ற சில அறிகுறிகளை நம்ம கவனமாக கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்பொழுது அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு அறிகுறியாக எடுத்துட்டு அதற்கு வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் இந்த பல்லிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம வந்து நவகிரகங்களில் பார்த்தோம்னா கேது வந்து பல்லியோட அம்சமாக, பல்லி வந்து கேதுவோட அம்சமாக நம்ம கருதுறோம். காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் கோவிலில் தங்க பள்ளி வெள்ளி பள்ளிலாம் அந்த மூலவர் சந்நிதிக்கு போகிற வழியில் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலையும் பார்க்கலாம். அதனால் இந்த பள்ளியை வந்து நம்ம கடவுளின் மறு உருவமாக தான் பார்க்கணும். அதை வந்து எந்த விதத்திலும் தொந்தரவு செய்வது, அதை துன்புறுத்துவது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனையோ ஊர்வன உயிரினங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த சத்தம் எழுப்புவது இந்த பல்லிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பான குணம். நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பும் போது பல்லி சத்தம் விட்டுதுன்னா அந்த காரியம் நமக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் பல்லி சத்தம் எழுப்பினாலே ராமா ராமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் எந்த இடத்திலிருந்து பல்லி சத்தம் விட்டால் நமக்கு வந்து அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும், ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது, அப்பா நம்ம இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்க வந்து சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, மாடி வீல இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைவாசல் அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த திசையில் பல்லி சத்தம் எழுப்புது, அதாவது ஒரு மூளை எந்த மூளையில் அந்த மூளையை சார்ந்த பகுதிகள் அதிலிருந்து அந்த இடத்துலேருந்து சத்தம் எழுப்புனா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தென்மேற்கு மூளை. தென்மேற்கு மூளையை வந்து கன்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க, நைருதி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவோம். அங்கே வந்து பல்லி சத்தம் விட்டால் நீங்கள் கவலையே பட வேணாங்க, உங்களுக்கு லைனாக நன்மை நடக்க காத்து கொண்டிருக்கிறது, அதிர்ஷ்டமும் வரப்போகுது, நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நிச்சயமாக வரும். இப்போ வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா வரன் அமையும், பணம் ஒருத்தவங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு ரெடியாகும், அதே மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் தென்மேற்கு மூலையில் பல்லி சத்தம் விட்டால் நீங்கள் எந்தவித கவலையும் படாமல் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலை, வடகிழக்கு மூலைனா அதுவும் அது சார்ந்த இடங்களும் வடக்கு பக்கமாக ஒரு நாலடி கிழக்கு பக்கமாக ஒரு நாலடி அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து பல்லி அடிக்கடி சத்தம் போடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இறையருள் கிடைக்க போகிறது, பண வரவு வரப்போகிறது, நல்ல செய்தி கிடைக்க போகிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். அதனால ஈசானிய மூலையில பள்ளி சத்தம் போட்டுதுன்னா அதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் சில பேர் வீட்டில் பள்ளி இருக்குது ஆனா சத்தமே போடல அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க.
நம்ம வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது அப்படின்னு தான் வந்து அது மட்டும்தான் நல்லது. இன்னும் சில பேர் வீட்டில் பள்ளி வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், ஒரே ஒரு பள்ளி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் மற்ற பள்ளிகளை விட. அதே மாதிரி பள்ளியை வந்து ராஜ பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தான். ஏன்னா அந்த குலதெய்வமே அந்த ராஜப்பள்ளி ரூபத்தில் நம்ம வீட்டில் இருப்பதா தான் அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தென்கிழக்கு மூளை அல்லது அக்னி மூளை, சவுத் ஈஸ்ட் கார்னர். சமையல் ரூம் இருக்கும் இல்லையா, அங்க நிறைய பேருக்கு கிச்சன்ல இந்த பள்ளி வந்து மேல போயிட்டே இருக்கும், அது வந்து எங்கேயாவது சாப்பாட்டுல விழுந்துருமா அப்படின்னு பெண்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அந்த இடத்துல அது அந்த தென் பகுதியில கிழக்கு பகுதியில ஒரு 4 அடி 4 அடி அதை சார்ந்த இடங்கள்ல பள்ளி சத்தம் அடிக்கடி கேட்டுதுன்னா பெண்களோட உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பண இழப்பு வரலாம், பெண்களுக்கு வந்து ஏதாவது நோய் உண்டாகலாம், விரைய செலவுகள், அதாவது பண இழப்பு வந்து விரைய செலவுகளாக மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த இடத்துல பள்ளி சத்தமிட்டால் அதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம இறுதியில் பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு மூளை, அதாவது வாயு மூளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நார்த் வெஸ்ட் கார்னர். இந்த இடத்துல அல்லது இந்த இடம் சார்ந்த பகுதியிலிருந்து பள்ளி வந்து கான்ஸ்டண்டாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சத்தம் வந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கு மனக்குழப்பம் கவலை அதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வெளியூர் போகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அடிப்படை வாய்ப்பு இருக்குது, ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட்டு அதை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண இழுப்புகள் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரும், அதுவும் ஆண்களுக்கு குறிப்பாக அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நம்ம இந்த இடத்துலேருந்து சத்தம் வரும் பட்சத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், நம்ம கொஞ்சம் வெளியூர்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவின் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 மூளைகளில் இருந்து சத்தம் வந்துச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம், அந்த மூளைகளும் அதன் சார்ந்த இடங்கள்ல இருந்து பள்ளி சத்தம் போட்டால் நமக்கு அதிர்ஷ்டம். எந்த 2 இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு, அதுக்கப்புறம் தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர். இது வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எந்த 2 இடங்கள்ல இருந்து சத்தம் வந்தால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமையல் அறை இருக்கக்கூடிய அக்னி மூளை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு மூளைன்னு பார்த்தா வாயு மூளை, நார்த் வெஸ்ட் வடமேற்கு. இந்த 2 இடங்கள்ல இருந்து வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்ப கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள்ல இருந்து அடிக்கடி சத்தம் வந்துகிட்டே இருக்குது, அதுவும் இந்த செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகள்ல ரொம்ப சத்தம் வருது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது உங்க கைகள்ல கொஞ்சம் அச்சதை வச்சுட்டு உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த அச்சதைய அந்த இடங்கள்ல நீங்க தரையில வைக்கலாம், இல்ல ஏதாவது அங்க ஷெல்ஃப் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அங்க வச்சிடலாம். வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால வரக்கூடிய கெடு பலன்கள்ல இருந்து நம்மளுடைய குலதெய்வம் நம்மை காத்தருளும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மாதிரி நான் செய்ய சொல்றேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.